கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, இந்த வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச ஒரு நிமிடம் நான் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீப தயபர பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் உம்மை நோக்கி பிரார்த்தனை பண்ணுகிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. இந்த நாளிலும் தியானிக்கும் வேடி எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிலிப்பியர் 4:5. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷர்களுக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சபீபமாயிருக்கிறார். உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதர்களுக்கும் தெரிந்திருப்பதாக. நல்லா கவனிங்க, குணங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது என்னதை குறிக்கிறதுன்னா கனிகளை குறிக்கிறது. பார்க்கும் ஆவியான ஒருவர் தான், கனிகளும் அவர் தான் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் வந்து வரங்களையும் அவர் தான் தராரு, ஊழியங்களையும் அவர் தான் தராரு. கனிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கனிகள் கிடையாது, கனி ஆவியின் கனியோ. அதில் 9 கனிகள் இருப்பதை பார்க்கிறோம். அதாவது ஒரு பாட்டிகிட்ட ஒரு பையன் வந்து வந்தான். அவங்க அம்மா வந்து அந்த பையனை கூட்டிருந்தாங்க. பாட்டி, நீங்கள் வயசில் ரொம்ப பெரியவங்க, உங்களை பற்றி ஊருளுக்கு எல்லாம் நல்லா பேசுகிறாங்க. இவன் ரொம்ப கோவப்படுறான், ரொம்ப எரிச்சல் படுறான், இவனுக்கு 2 புத்திமதி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. இந்த பாட்டி அவனுக்கு 1 மணி நேரம், எப்பா கோவப்படக்கூடாது, டென்ஷன் படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, அன்பாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், நிதானமாக பதில் சொல்லணும்னு ரொம்ப உபதேசம் பண்ணான். இவனும் சரி பாட்டி, சரி பாட்டி, சரி பாட்டி, சரி பாட்டின்னு எல்லாம் கேட்டானான். கொஞ்சம் தூரம் அந்த பாட்டி போனால், ஏ பாட்டி அப்படின்னு, திரும்பி இன்னும் தம்பியை கூப்பிட்டியான்னு, இல்லை உங்களெல்லாம் நான் கூப்பிடலையான்னு அடியான்னு போனேன். ஏ பாட்டி அப்படின்ட்டு, இன்னும் கூப்பிட்டியானே, இல்லை பாட்டி, ஏ இப்போ தானே கூப்பிட்டா பாட்டி பாட்டின்னுன்னு, இல்லையே நான் எங்கே கூப்பிட்டேன் அப்படின்னு. கொஞ்சம் தூரம் போனேன், ஏ பாட்டின்னு, ஏ இன்னும் என்ன வேலை வெட்டி இல்லாதன்னு நினச்சியா, பாட்டி பாட்டின்னு கூப்பிட்றேன் என்னன்னு கேட்டேன், நீ இல்லைன்ற என்ன நினச்சிக்கிட்டேன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சேன். என்ன பாட்டி இவ்வளோ நேரம் எனக்கு போதனம் பண்ணிங்க, கோவப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாதுன்னு, நீங்களே கோவப்படுறீங்களே பார்த்தீங்களா. உபதேசிக்கிறவங்களுக்கே அதை ஃபாலோ பண்ண முடியல பார்த்தீங்களா. சில பேரெல்லாம் பார்ப்பேன், ரொம்ப சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக, நான் நினைப்பேன் இவங்களாம் கோபமே பட மாட்டாங்களா, எவ்வளவு சாந்த குணமாக இருக்காங்க அப்படின்னு. ஒரு ஐயாட்டா நான் செய்யாததை செய்தா என்று சொன்ன உடனே அவங்க மூஞ்ச பார்க்கணும், கண் சவந்து டேபிள் உள்ள ஜனா இதெல்லாம் தட்டி போட்டுட்டு எந்திரிச்சு நின்று, நீ எப்படி எப்படி எப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு பேசினார். அடல்லடா, இவங்களுக்குள்ள இவ்வளோ கோபம் இருக்கா அப்படின்னு அன்னைக்கு தான் நான் அறிந்து கொண்டேன். அப்போ செய்யாததை செய்தாய், சொல்லாததை சொன்னான்னு ஒன்னே எவ்வளோ கோவப்பட்டாங்க. அப்போ ஒரு மனிதனால் எந்த சூழ்நிலையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டம் உபத்திரன்னு முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க, ஏன் என்று கேட்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷனால் சாந்த குணம் அவனுக்கு இருக்காதானா, இருக்கும். அது யார் கொடுக்க முடியும்? இயேசு ஒருவர் தான். மத்தேயு 11:29 வாசித்தீங்கன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். உன்னால் சாந்தமாக இருக்க முடியலையா? என்ன பார், நான் சாந்தமாக இருக்கலையா? என்னை அடித்தாங்க, மிதித்தாங்க, கோலால் அடித்தாங்க, சாட்டையால் அடித்தாங்க, சிலுவையை சுமக்க வச்சாங்க, அண்ணா காய்பா ஏறோது பிள்ளாத்தாரன்மன் அங்கே இங்கேயும் கூட்டு போனாங்க. அந்த இடத்துலலாம் மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக இருக்கிற சத்தம் விடாத ஆட்டை போல இருந்தார் என்ற ஏசாய சொல்லலையா? அந்நேரம் மௌனமாக இருந்தேன், நான் முறுமுறுத்தானா, ஏ என்னை அடிச்சிட்டுல 3வது நாள் உயிரோடு கூட நான் எந்திரிப்பேன், வந்து உங்களெல்லாம் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா, கோவப்பட்டாரா? இல்லையே, எல்லாத்தையும் தாங்கினார். எதுக்கு? நமக்காக. அதான் பவுல் சொல்கிறாரு, எல்லா விபரீதங்களையும் சகித்து அவரை நினைத்து கொள்ளுங்கள், அவரே எல்லாத்தையும் சகிக்கும் பொழுது எல்லாத்தையும் தாங்கினார். ஒரு வாயை தரவாது, அவர் தம்முடைய வாயை தரவாது இருந்தார், அவ்வளவு சாந்த குணமாக இருந்தார். சிலுவையில் மறிக்கும் பொழுது இவர்களை மன்னியும் என்று தான் சொன்னார். அதனால தான் அந்த சாந்த குணம் வேணும்னா என்ன பாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு. என்றைக்கு மோசே மனைவி வந்தாங்களோ அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் வந்து மோசேவுடைய மாமன் மூலமாக ஆலோசனை எல்லாம் கொடுத்த உடனே மோசே மருமகன்ட்ட, எப்பா
ஜனங்களை நீயா வந்து நியாயம் விசாரிச்சிட்ருக்காதா, ஒரு 70 பேரை நியமித்து பிரச்சனைகளெல்லாம் அவங்களே சால்வ் பண்ணட்டும், நீ எல்லாத்துலேயும் மூக்கம் நுழைக்காத, நீயும் உனக்கும் ரெஸ்ட்டு வேணும்னு சொன்னோடனே நம்ம மாமனார் சொன்னது சரியா இருக்கேன்னு இவன் 70 பேரை நியமித்து கொண்டு போகிறான். இது மிரியமுக்கு பிடிக்கலை. இன்னும் அவங்க அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு, தான் மாமனார் பேச்சை கேட்டுக்கிட்டு செய்கிறான், தன் மனைவி பேச்சை கேட்டுட்டு செய்கிறாரு, தன்னுக்கு மதிப்பு கொடுக்கல, ஏன் பேச்சை கேட்கல அப்படின்னோடனே மிரியாமுக்கு கோபம் வந்துடுது. தம்பி ஒய்ஃபை அவ என்ன சொல்கிற, எத்தியோப்பிய ஸ்திரீ. சிலவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சில அடமொழி போட்டுட்டு சொல்லுவாங்களே, என்னதான் இருந்தாலும் ஒன்றும் இல்லாதவ வீட்டிலேருந்து தானே வந்த, என்னதான் இருந்தாலும் ஓடி போனவ தானே. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கான். அது போல தான் அவள் எத்தியோப்பிய பெண்ணு தானே, அவள் பேச்சா கேட்குறாள், அது யார் பாதுவோம், தம்பி ஒய்ஃபு தானே. அப்போ இந்த இன்சிடெண்ட்லாம் வரும்போது இதெல்லாம் மோசே பார்க்குறேன், நம்ம அக்கா அப்படி பேசுகிறாளே, நான் எங்கள் மாமா பேச்சை கேட்டு செஞ்சது, இவா பேச்சை கேட்டு அதை காட்டிலாம் ஆண்டவர் சொன்னார் நான் செய்கிறேன், அவனுக்கு எவ்வளவு டென்ஷன் எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்களா. அதனால தான் ஆண்டவர் எங்கள் உங்ககிட்ட தான் பேசினாராக்கோம், என்கிட்ட பேசலையா அப்படின்னு கோபமாக பேசுகிறத பார்க்குறோம். இதுக்கு உடந்த வந்து ஆரோன். ஆரோன் என்றைக்குமே ஸ்டெடியாக நிற்க மாட்டான், யாராவது ஒன்றுனா அவங்க பக்கம் சார்ந்துருவான். அவனுக்கு இந்த நிலையை நிறுத்தி ஸ்டெடியாக நின்று இது தப்பு தவறுன்னு நிர்ணயம் பண்ணுற திராணி அவனுக்கு இல்லை. மோசே 10 கட்டளைகளை பெறுவதற்கு அங்கே சீனாய் மலைக்கு போகும்போது இங்கே ஜனங்கள்லாம் வந்து எங்களை வழி நடத்தின தெய்வம் எது, மோசேக்கு என்னாச்சோ தெரில அப்படின்னும் போது, அப்படியா அப்போனா உங்கள் நகைகள்லாம் கொடுங்கன்னு கொடுத்து அதை ஒரு பன்றுக்கு ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சு இவைகள்னு கை காட்டினாவே இந்த ஆர்வம் தானே, ஏன் சொல்ல வேண்டியது தானே, ஏ தேவன் தான்ப்பா இது பண்ணார், நானும் மோசை தான், ஏரோட்ட போய் நாங்கள் பேசி உங்களெல்லாம் வழி நடத்தினேன், தேவன் தான் உங்களை வழி நடத்தி, ஏன் சொல்ல வேண்டியது தானே. அப்போ இஸ்ரேல் புத்திரர் சொன்னோடனே அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு கண்ணுக்குட்டியை உண்டாக்கணும், அதை காட்டிலாம் இந்த கண்ணுக்குட்டி தான் வழி நடத்துதல்னு ஜனங்களை இடற பண்ணினது அவன் அல்லவா. அதனால தான் காணாமலுக்கு வண்டி போக முடியல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ நம்ம சாந்த குணம் யார்கிட்ட இருக்கோ அவங்க வந்து கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது கோபப்பட மாட்டாங்க, சண்டை போடாங்க, அன்பாக இருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க. இதுதான் சாந்த குணம் உள்ளவர்களின் அடையாளம். சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பேசினா பேசிட்டு போகிறாங்க, சின்ன பையன் பேசிட்டு போகிறான், வேறு யார் ரோட்டில் போகிறவனா பேசுகிறான், என் தம்பி தானே, எங்கள் அண்ணன் தானே, என் மச்சனே தானே, என் மாப்பிள்ள தானே, ஏ அவன் அவன் சூழ்நிலையில் பேசுகிறான், நானும் அந்த சூழ்நிலை இருந்தால் நானும் அப்படி தான் பேசுவேன், பேசிட்டு போகிறவங்க விடு. அந்த சாந்த குணம் வேணும். சிலவங்க வெளியே சாந்த குணமாக இருந்துட்டு உள்ளுக்குள்ளே பழி வாங்குகிற குணம் இருக்கும். உதாரணம் தாவீது எடுத்துக்கோங்களேன், தாவீது வந்து இந்த சிமேயை வந்து தூஷிக்கிறான், பெலியானில் மனுஷனே அப்படி போ இப்படி போன்னு. உடனே படைத்தளபதி, ராஜா ஒரு வார்த்தை சொல்லும் அவனை, ரெண்டில் ஒன்று பார்த்துறேன், விட்டுரு விட்டுரு, ஒருவேளை ஆண்டவர் தான் என்னை தூஷிக்க சொல்லியிருப்பார், ஏ நீ தூஷிச்சுட்டு போயா, மக்கள்லாம் பார்ப்பாங்க, சே ராஜா எவ்வளோ சாந்த குணம், அவன் அந்த வசவு உயரான், சிரிச்சுக்கிட்டு அவனை ஒன்றும் செய்ய வேண்டாம், உண்மையிலே நம்ம ராஜா நல்ல குணம் சாந்த குணம்னு நினச்சிருப்பாங்க ஜனங்கள். ஆனால் கடைசி காலத்தில் அவன் சாகும் பொழுது சாலமுனை கூப்பிட்டு, ஏ சாலமான் இந்த சிமேயே என்னை ரொம்ப பேசிட்டு அவனை ரெண்டில் ஒன்று பண்ணிடு. அதனால தான் தாவீது சாந்த குணம் உள்ளவன்ன்ற வேதத்தில் சொல்லவே இல்லை, அவன் பழி வாங்கிட்டான்ல கடைசியில். மோசே ஒருவன் தான் சாந்த குணம் உள்ளவன், அவன் அன்பாக இருக்கான், யார் என்ன சொன்னாலும் பொறுமையாக இருப்பான், உலக பிரமாண காரியங்களில் பேராசை காட்ட மாட்டார்கள், எனக்கு அது வேணும் இது வேணும் எனக்கு கொடுக்கலையில எல்லாம் உனக்கான கொடுத்துட்டீங்க அப்படின்னு கோவப்பட மாட்டாங்க, எனக்கு எது கொடுக்குறீங்களோ அது ரைட், எதை கொடுக்குறீங்களோ அதை நான் சாப்பிட்றேன், கூப்பிட்டா வரேன், இல்லாட்டி ரைட், நோ ப்ராப்ளம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் அதை செய்வாங்க, பேராசைப்பட மாட்டாங்க, உலக நன்மைகளை அணிவிக்கும் போது வேகம் காட்ட மாட்டார்கள், பஸ்ஸில் சீட் பிடிக்க போகிறோன்னா அந்த முண்டி அடிச்சுக்கிட்டு போய் உட்கார மாட்டாங்க, போறியாப்போ உட்கார், சீட்டு கிடைச்சா பார்ப்பேன், இல்லாட்டி நின்றுக்கிட்டே வரேன், இப்போ என்ன அந்த வேகத்தை காட்ட மாட்டாங்க. உலகப்புறமான ஆசைகளை அணிவிக்கணும்னு
சாப்பாடு இல்லையா? ரைட், ஓகே. கல்யாண வீட்டில் சாப்பாடு இல்லையா? நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன், வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன். ஏன் உன்னால் எப்படிப்பா விட்டு கொடுக்க முடியுது, பொறுத்து போக முடியுது, சகிக்க முடியுது? அதான் சார்ந்த குணம். அவன் ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டான். ஆண்டவர் அவனுக்குள் இருப்பதனால அந்த சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிறான். உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதர்களுக்கும் தெரிந்திருப்பதாக. கடைசியாக, சாந்த குணம் உள்ளவர்கள் வந்து பழி வாங்க மாட்டாங்களாம். பழி வாங்க மாட்டாங்க, எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட மாட்டாங்களா? ஐயோ, நாளைக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமே, ஐயோ நான் என்ன செய்ய, எது செய்ய, இவன் இப்படி பேசுகிறானே, அப்படி பேசுகிறானே, என் பிள்ளைக்கு எப்படி நான் நகை சேர்க்க போகிறேன், பிள்ளைகளுக்கு எப்படி திருமணம் செஞ்சு போக போகிறேன், எதை குறித்து கவலை மாட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே அவன் என்னக்கிட்ட அதை தேவன் பார்த்து கொள்வார். ஏங்க உனக்குலாம் கோபமே வராத, கவலையே இல்லையா? ஏன் எதுக்குப்பா கவலைப்படணும்? படி இழக்கிறது அவர், என்ன ஊழியத்துக்கு அழைச்சவர் அவர் இல்லை? அவர் வழி நடத்த மாட்டாரா? செடியை நட்டு அவர் தண்ணி ஊற்ற மாட்டாரா? அதான் சாந்த குணம் உள்ளவர்கள். ரெண்டாவது, அந்த சாந்த குணம் உள்ளவர்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துவார்களாம். அந்த பிலிப்பியரில் பார்த்தீங்கன்னா, அந்த 4 அதிகாரத்தில் எல்லாவற்றையும், ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எல்லாத்தையும் சோத்திரத்தொடக்கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவாங்களாம். ஆண்டவரே, என் வீட்டில் இப்படி நடக்கு, நான் என்ன செய்ய? ஆண்டவரே, நான் இதெல்லாம் பண்ணணும், என்ன பண்ண? இவங்க போய் தர்க்கம் பண்ண மாட்டாங்க, இவங்க போய் தண்ட மாட்டாங்க. சாந்த குணமாக, ரைட். எனக்கு ஒரு ஐயாவை தெரியும். அவர் சொன்ன காரியம், என் பையங்கள்லாம் வந்து குற்றாலம் போகணுன்னு வாங்க. அப்படியா தம்பி, குற்றாலம் போகணுமா? சரி தம்பி, போய்ட்டு வாங்க தம்பி, ரைட்டு அப்படின்னு விட்டுருவேன். அந்த அக்கா வருவாங்க, என்னங்க போன வாரதான் குற்றாலம் போனாங்க, இவ்வளோ ரூபா செலவாச்சு, இப்போ ஏன் சரின்னு வாங்க. ஏன் போவேண்டானா, இவங்க கோவப்படுவாங்க, எங்களுக்கு லீவு நாள், ஏன் போகக்கூடாதா, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகக்கூடாதா, போன வாரம் ஃபேமிலியாக போனோம், இந்த வாரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றாங்க, நான் மாட்டேன்னா, சே இதுக்கத்தான் எனக்கு என்றைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட விடுறீங்களா, அப்படி இப்படின்னு எதுக்கு போறியா போ அப்படின்னு என்னை விட்டுட்டு தேவனுடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே போன வாரமும் குற்றாலம் போனாங்க, இந்த வட்டம் குற்றாலம் போனேன், உமக்கு சித்தம்னால போட்டோம், ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சுருவேனே இல்லையா, அவங்ககிட்ட ஒன்று நீ போகணுமா போத்தங்க அப்படின்னு விட்டுருவேன், ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சுருவேன். அடுத்த நாள் என்னடா குற்றாலம் போலியானா, இல்லை அவனுக்கு லீவு கிடைக்கலையா, இவனுக்கு லீவு கிடைக்கலையா, குற்றாலத்தில் தண்ணி ரொம்ப உழுதான், இன்றைக்கி யாரையும் குளிக்க விடலையா, போகலை, ஆ முடிஞ்சிச்சு ஜோதிங்களே, சண்டையில்லை, வண்ணம் வரல. அப்போ எதை குறித்து கவலைப்பட மாட்டாங்க, எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதான் சாந்த குணம் உள்ளவர்கள் அடையாளம். நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் பாப்பா, உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க? கோவப்படுறீங்களா, எரிச்சல் படுறீங்களா? கவலைப்படாதீங்க, பொறுமையாக இருங்க, சகிங்க, தேவனுடைய சமூகத்தில் வைங்க, உலகப்பரமான காரியத்துக்கெல்லாம் ஆர்வம் காட்டாதீங்க. உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கணும். தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி அப்பா. சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆமாப்பா, எங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியணும். நாங்கள் எல்லாரும் கோவப்படுறோம், எரிச்சல் பட்டோம், முன் கோபம் வந்துடுது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. உம்மிடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நீர் சாந்த குணம் உள்ளதாக இருந்து போல நாங்களும் சாந்த குணம் போல இருந்து அந்த சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிய எங்களுக்கு நீர் கிருபை தாரும். நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்கள் ஜெப தேவைகளை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.